हेलो गैस, दिस इज प्रशांत. वेलकम टू मै चैनल इनफॉर्मेटिव टॉक. இன்னைக்கு மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் கேகேஆரோட மேட்ச் வந்து எண்டுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து உண்மையாக சூப்பராக நல்ல இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸோட லைனப் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸில் டிகாக் வந்து ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், ரொம்ப வந்து இந்தியன் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பிளேயர்னு பார்த்தா அது சூரியகுமார் யாதவ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு மேபி நெக்ஸ்ட்டு 2020 சீரீஸில் வந்து இந்தியாவில் கண்டிப்பாக சேர்க்கப்படுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படலாம். ஏன்னா வந்து போன சீசனும் சரி அதுக்கு முந்தின சீசனும் சரி சூரியகுமார் யாதவ் நல்லா பண்ணியிருந்தார். பட் இன்ன வரைக்கும் கூட இந்தியாவில் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவர் நல்ல பிளேயர் தான். நெக்ஸ்ட்டு ரோஹித் சர்மா உண்மையிலேயே வந்து அவுட் ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ், அவுட் ஸ்டாண்டிங் நாக். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி சிக்ஸஸ் வந்து நிறையவே போச்சு. அதுக்கப்புறம் நம்ம மும்பை இந்தியன்ஸ் லைனப் பொறுத்த வரைக்கும் பொலார்டும் சரி ஹர்திக் பாண்டியாவும் சரி ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் தான். பொலார்டுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் பேட்டில் பரல. ஹர்திக் பாண்டியா வந்து 2 for ஒரு 6 அடிச்சிருந்தார். ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்தது மேட்ச். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேகேஆரோட போலிங் லைனை பொறுத்த வரைக்கும் யாருமே சரியாக போடல. சுனில் நரேன் தவிர, சுனில் நரேன் 4 போட்டு 22 ரன் கொடுத்து ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அவரது மட்டும்தான் நல்ல ஸ்பெல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மாவி ஓரளவுக்கு நல்லா போட்டிருந்தாரு, அதே மாதிரி 2 எடுத்திருந்தார். பட் எக்கானமி பொறுத்த வரைக்கும் எக்கானமிக்கலாக பார்த்தோன்னா சுனில் நரேன் தான் ஒரு நல்ல போலராக கேகேஆரில் இருக்கார். ஸோ இதுக்கப்புறம் வந்து கம்மிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்மளோட செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கேகேஆர் வந்து உண்மையிலேயே ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் சுனில் நரேன் வந்து ஓப்பனிங்காக இறங்கினார், சுனில் நரேன் அண்ட் சுமன் கில் வந்து ஓப்பனிங்காக இறங்கினாங்க. ரெண்டு பேருமே வந்து பேட்டில் படலை அப்படின்றது தான் உண்மை. ரெண்டு பேருக்குமே வந்து சுத்தமாக செட் ஆகலை. கில்லும் வந்து கவர் ட்ரைவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, இந்த பக்கம் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஒரே ஒரு பவுண்ட்ரி மட்டும் அடித்தார். அதுக்கப்புறம் அவருக்கும் பேட்டுக்கு சரியாக அவராலையும் அடிக்க முடியல. அதுக்கப்புறம் சுனில் நரேன் வந்து ஒரு 6 அடித்தார், அவரும் முடிஞ்ச அளவுக்கு ரன்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணார், அவராலையும் முடியல. ஏன்னா சுனில் நரேன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 6 வந்து தாறுமாறாக அடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அதுக்காக தான் வந்து கேகேஆர் ஃபஸ்ட்டு சுனில் நரேனை இறக்கி விட்டாங்க. பட் சுனில் நரேனும் வந்து இந்த மாதிரி ரொம்ப சொதப்பிட்டார். ஒரு கம்மியான ஒரு 10 அவுட் ஆகிட்டு போயிட்டார். சுமன் கிலும் 10 அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து தினேஷ் கார்த்திக் ஒரு 30 அடித்தார். பட் அது அது எனஃப் கிடையாது. ஒரு 30 ரன்னுன்றது ஒரு 190 டார்கெட் சேஸ் பண்ணுறப்ப அது உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ ஒரு கேப்டனாக தினேஷ் கார்த்திக் வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் இறங்கின நிதிஷ் ரன்னாவும் சரி ஒரு 20 ரன்ஸ் சம்திங் அடிச்சிருந்தாங்க. பட் அதுவும் வந்து நல்ல ஒரு ஒரு 190 ரன் டார்கெட் சேஸ் பண்ணணும்னா ஓரளவுக்கு நல்ல இன்னிங்ஸ், அக்ரெசிவ் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ்னஸ் இன்னிங்ஸ் வந்து அவங்களோட டீமில் யாருக்குமே இல்லை. ஸோ இறங்கினாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஆண்ட்ரூ ரசல் வந்து அடிப்பார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட ஆண்ட்ரூ ரசல் வந்து இன்றைக்கி வந்து அடித்தார், சுத்தினார், 2 போச்சு. பட் அவரும் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நிதிஷ் ரானாதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டு தான் போனாங்க. பட் நம்ம கேகேஆரோட பேட்டிங் லைனை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பேட்டிங் டெப்த் கிடையாது. இருக்கிறது வந்து நிதிஷ் ரானா, ஆண்ட்ரூ ரசல், தினேஷ் கார்த்திக் இந்த மாதிரி பிளேயர்ஸை மட்டும் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இயான் மார்கன் பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டோட வேர்ல்ட் கப் வின்னர், கேப்டன்சியில் இருந்தவர். ஸோ அவர் வந்து அடிப்பார், அட்லீஸ்ட் ஓரளவுக்காச்சும் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுவார் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட நேரில் அவரும் வந்து அவுட் ஆகிட்டார். பட் அட் த சேம் டைம் மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் பக்கம்தான். ஒரு 10 அப்புறமும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி மும்பை இந்தியன்ஸ் பக்கம்தான் இருந்தது. பும்ரா முக்கியமான டைமில், அவங்கள மும்பை இந்தியன்ஸோட போலிங் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக போடுறாங்க. பும்ரா வந்து முக்கியமான டைமில் வந்து விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ 2 இயான் மார்கனோட விக்கெட்டும் சரி, அதுக்கு முன்னாடி ப்ளே பண்ணிட்டு இருந்தவரோட விக்கெட்டும் சரி, பும்ரா எடுத்ததுக்கப்புறம் மேட்ச் இன்னும் வந்து சுத்தமாக முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் வந்தார், போலிங்காக 15 கோடி குடித்து எடுத்தவன். ஏன்னா கொல்கத்தா பொறுத்தவங்க போலிங் லைனப் தான் சரியில்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக 15 கொடுத்து பேட் கமின்ஸ் எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் வந்து அவர் வந்து
போலிங் சரியாக போடலை, பேட்டிங் நல்லா விளாண்டாரு. ஸோ பும்ராவோடய 4 சிக்ஸ் அடித்தார். ஸோ பேட்டிங் லைனப் வந்து பேட் கமிங்ஸ் நல்லா தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக நல்லா போலிங் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படலாம். நாளைக்கு மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் கிங்ஸ்டான் பஞ்சாப் பிசர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ எனக்கு வந்து எந்த டீம் ஜெயித்தாலும் ஓகே தான். நீங்கள் எந்த டீம் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நாளைக்கு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி ராயல் சேலஞ்சர்ஸ் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு அந்த உமேஷ் யாதவ் தள்ளி வச்சுட்டு வேறு எதனா போலரை ராயல் சேலஞ்சர்ஸில் போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு போலிங் டெப்த் இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை யூடியூப் சேனல்.